ஆறாம் வகுப்பு கணிதத்தில் பயிற்சி 1.5 முழு எண்களின் பண்புகள் சார்ந்த கணக்குகள் இருக்குது. அந்த முழு எண்களின் பண்புகளை ஏற்கனவே நாம் ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். அந்த வீடியோவுடைய லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் வேணால் அதை போய் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க பயிற்சி 1.5 போகலாம். பயிற்சி 1.5 5 கோடிட்டிடங்கள் இருக்குது, ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். முதல் கணக்கு, மிகச்சிறிய ஏலியனிற்கும் மிகச்சிறிய முழியனிற்கும் இடையே உள்ள வித்தியாசம் இருக்குது. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர் அண்ட் த ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போது ஏலியன்களுடைய மிகச்சிறிய எண் 1, முழியன்களுடைய மிகச்சிறிய எண் 0. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அப்போது அந்த 1லேருந்து 0 நம்ம கழித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விடை 1, சரிங்களா? அடுத்தது ரெண்டாவது கேள்வி பாருங்கள். 17 என்பது ரெண்டு பக்கமே இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி அந்த டேஷில் 34 போட்டால்தான் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரியான விஷயங்கள் இடம் மாறி வந்திருக்கும். இந்த இடம் மாதிரியாக வரக்கூடிய விஷயத்தை தான் நம்ம பரிமாற்று பண்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அதாவது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த டேஷில் வர வேண்டிய நம்பர் 34. அடுத்தது மூணாவது கேள்வி பாருங்கள். ஒரு எண்ணுடன் டேஷை கூட்டும் போது அந்த எண் மாறாமல் இருக்கும். When dash is added to a number, it remains the same. சரிங்களா, ஒரு நம்பரோட எதை கூட்டினால் அதே எண் திரும்ப கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா 0 கூட்டினால் தான் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும். இதைத்தான் நம்ம கூட்டல் சமைப்பண்பில் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அந்த டேஷில் வர வேண்டிய எண் 0. அடுத்தது நாலாவது கேள்வி பாருங்கள். டேஷால் வகுப்பது என்பது வரையறுக்கப்படவில்லை. Division by dash is not defined இருக்கு. ஒரு எண்ணை எந்த எண்ணால் வகுக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 வகுக்க முடியாதாமா, ஏன்னா 0 வகுத்தோம் அப்படின்னா அதற்கு முடிவே இல்லை, அதை வரையறுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனவே தான் வகுத்தல் சமணி என்பது இல்லை, தெரியுதுங்களா? அடுத்தது ஐந்தாவது கேள்வி. ஒரு எண்ணை டேஸால் பெருக்கும்போது அந்த எண் மாறாமல் இருக்கும். மல்டிப்ளிகேஷன் பை டேஸ் லீவ்ஸ் எ நம்பர் அன்சேஞ்சுன்னு இருக்குது. இது நம்மளுக்கே தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு எண்ணை எந்த நம்பரால் பெருக்குனா மாறாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 பெருக்கும்போது அந்த நம்பரானது மாறாது. 5 அந்த 5 என்பது அப்படியே விடை கிடைக்குது இல்லையா. வாய்ப்பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா 1 வாய்ப்பாடு ரொம்ப எளிமையானது, ஏன்னா கேள்வியே விடையாக வரும். இதனால தான் 1 என்பதை பெருக்கல் சமணி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஐந்தாவது கேள்வியினுடைய விடை 1. அடுத்தது சரியா தவறா என கூறுக. முதல் கேள்வி, முழு எண்களின் பெருக்கல் சமணி 0 ஆகும்னு சொல்லி இருக்குது, அதாவது மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி இஸ் 0 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்மளுக்கு தெரியும் பெருக்கலை பொறுத்த வரைக்கும் 1 பெருக்கும்போது தான் அதே எண்ணானது திரும்ப கிடைக்கும், அப்போது தான் பெருக்கல் சமணி ஆகும். ஸோ பெருக்கல் சமணி என்பது 1, ஆனால் இங்கே 0 கொடுத்தங்காட்டி இந்த ஸ்டேட்மெண்ட் ராங், தவறானது. ரெண்டாவது கேள்வி, இரு முழு எண்களின் கூடுதல் அதன் பெருக்குத்தொகையை விட குறைவானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேங்க. இதை செக் பண்ணுறதுக்கு 0 5 இந்த ரெண்டு நம்பரை நம்ம எடுத்துக்கலாம். 0 கூட 5 கூட்டி பாருங்கள், 5 கிடைக்கும். 0 கூட 5 பெருக்கி பாருங்கள், 0 தான் கிடைக்கும். அப்போது பெருக்குத்தொகை என்பது குறைவானதாக இருக்குது, கூடுதல் என்பது அதிகமாக இருக்குது. அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறானது அப்படிங்கிறது இதிலிருந்தே நம்மளுக்கு தெரியுது, சரிங்களா? இரண்டாவது கூற்று தவறானது. ஓகே, மூன்றாவது கேள்வி பாருங்கள். முழு எண்களில் கூட்டல் மற்றும் பெருக்கல் ஆகியவை சேர்ப்பு பண்பு உடையவை. இது பொறுத்த வரைக்கும் சேர்ப்பு பண்பு கூட்டல் பெருக்கலுக்கு சரியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சரியானது. நாலாவது கேள்வி, முழு எண்களில் கூட்டல் மற்றும் பெருக்கல் ஆகியவை பரிமாற்று பண்பு உடையவை. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா கூட்டல் மற்றும் பெருக்கல் எப்போதும் பரிமாற்று பண்பு உடையவைன்னு நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இந்த கூற்று சரியானது, சரிங்களா? ஐந்தாவது கேள்வி, முழு எண்களில் கூட்டலின் மீதான பெருக்கல் பங்கீட்டு பண்பு உடையது அப்படின்னு சொல்லி இருக்குது. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சரியான கூற்று. இதெல்லாமே வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, அடுத்தது மூணாவது கேள்வி, கீழ்காணும் வினாக்களில் பெரும் பண்பு யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் நாம் பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள், ரெண்டு விஷயங்கள் இருக்குது, ரெண்டு எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த ரெண்டு எண்கள் இடம் மாறி இருக்குது. இடம் மாறி இருந்தது அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் பரிமாற்று பண்பு, சரிங்களா? இடம் மாறி இருந்தாலே பரிமாற்று பண்பு அப்படின்னு சொல்லி தெரியணும். இதுவே இங்கிலீஷில் வந்து இதைய கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது
ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராக்கெட்டை பாருங்கள், இங்கே முதல் இரண்டு எண்களுக்கு ப்ராக்கெட் இருக்குது, இங்கே ரெண்டாவது மூணாவது எண்களுக்கு ப்ராக்கெட் இருக்குது. இப்போ ப்ராக்கெட் இருக்குது அப்படின்னாலே மாறி சேர்ந்துருக்குதுங்க இல்லையா, அதனால் இதை நாம் என்ன சொல்ல முடியும்னா சேர்ப்பு பண்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்லையா, சேர்ப்பு பண்பு. ஓகே, இதை அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோவால் கூட்டப்பட்டிருக்கு, ஜீரோவால் கூட்டியிருக்காங்க அப்படின்னாலே இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கூட்டல் சமணி, சரிங்களா. அப்போது அதே எண் திரும்ப வந்திருக்கு பார்த்தீங்களா, அதனால தான் இதைய கூட்டல் சமணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது சமமான மதிப்பு திரும்ப கிடச்சிருக்கு. அடுத்தது ஒன்றால் பெருக்கியிருக்காங்க, அப்போது அதே மதிப்பு திரும்பவும் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெருக்கல் சமணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா. ரைட், கூட்டல் சமணி வந்து அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பெருக்கல் சமணியவை மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த கணக்கு பாருங்கள், இங்கே என்ன பண்ணியிருக்காங்க 42 பிரிச்சுருக்காங்க, 40 ப்ளஸ் 2 பிரிச்சுருக்காங்க, சரிங்களா. அப்போ 50 என்பது 40 கூட சேர்ந்துருக்கா, அடுத்தது 50 என்ற எண் 2 கூட சேர்ந்துருக்கா. அப்போது இப்படி 50 என்பது பங்கு பண்ணி கொடுத்துருக்காங்க, ரெண்டுக்குமே பங்கீடாயிருக்கு. ஸோ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பங்கீட்டு பண்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம்ல, ரைட், பங்கீட்டு பண்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் எழுத முடியும். முழுமையாக சொல்லணும்னா கூட்டலின் மீது பெருக்கலின் பங்கீட்டு பண்பு அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க. ஓகே.